श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे सुभूयसे श्रियै समस्तचिदचिद्विधानव्यसनं हरेः अङ्गीकारिभिरालोकैः सार्थयं त्यै कृतोऽञ्जलिः இருபத்தி மூணாவது ஸ்லோகம் பார்ப்போம். ஆஜ்ஞானுக்ரஹ பீம கோமல புரி பலாஃபலம் பேஜுஷாம் யாயோத்யேத்ய பராஜிதேதி விதிதா நாகம் பரேண ஸ்திதா பாவைரத்புத போக பூமகஹனைஹி சாந்த்ரா சுதாஸ்யந்திபிஹி ஸ்ரீரங்கேஸ்வர கேஹலக்ஷ்மி யுவயோஸ்தாம் ராஜதானீம் விதுஹு ஆஜ்ஞானுக்ரஹ பீம கோமல புரி பாலா பலம் பேஜுஷாம் யாயோத்யேத்ய பராஜிதேதி விதிதா நாகம் பரேண ஸ்திதாம் பாவைரத்புத போக பூம கஹனைஹி சாந்த்ரா சுதாஸ்யந்திபிஹி ஸ்ரீரங்கேஸ்வர கேஹலக்ஷ்மி யுவயோஸ்தாம் ராஜதானீம் விதுஹு. இந்த மாதிரி அற்புதமான ஜகத்தை சிருஷ்டி பண்ணி அந்த சிருஷ்டி பண்ண சேத்தனாச்சேத்தன வர்க்கங்களெல்லாம் தான் அந்த பிரவேச நியமனாதிகளால சோபயோகமாக பண்ணிக்கொண்டு உபயோகவத்தாக பண்ணிக்கொண்டு அதுல சேத்தனர்களை நல்வழிப்படுத்தி ஆச்சாரிய கட்டாட்சம் பெருவித்து பக்தியையோ பிரபத்தியையோ ஒரு உபாயமாக அவரை ஏற்றுக்கொள்ள பண்ணி அதன் மூலமாக அந்த ஜீவனை கடைத்தேற்றுவதற்கான எல்லா வழியையும் செய்யும் நீங்கள் இருவரும் ஒரு பெரிய இந்த ஜனங்கள்லாம் வந்து சேர்ந்தாக்க அவளுக்கு இடம் ஒன்று வேணுமோ இல்லையோ, நல்ல இடம் வேணும். யாரோ ஒருத்தர் நம்ம விருந்தாளிய உபசரிக்கிறோம்னா அவளுக்கு வேண்டிய எல்லா வசதியும் பண்ணி வச்சிருப்போம். அவளுக்கு ரூம் என்ன, அவளுக்கு பெட் என்ன, எல்லாம் இருக்கும். அந்த மாதிரியாக நமக்கு அங்க சொஸ்வரூபாபன்னா சொஸ்வரூப பிராப்தி ஆன அபகத பாபத்வாதி குண விசிஷ்டனாக பெருமாள் இருக்க மாதிரியாக தத் சாமியாபத்தி ரூப மோட்சத்தை அடைந்தவர்களுக்கு அங்க ஒரு பெரிய இடம் வச்சிருக்கீங்கோ அந்த இடம்தான் அயோத்யா என்றும் அபராஜிதா என்றும் சொல்லக்கூடியது. அங்க அது ரொம்ப பெரிய இடம், அது அற்புதமான இடம். அந்த இடத்தை இந்த ஸ்லோகத்துல வர்ணிக்கிறார். அது அவ்வளவு பெரிய இடம் இருந்தானா, அதுக்கு ரக்ஷக்கால் உண்டோ இல்லையோ, வாயு காப்பான்கள் உண்டு. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானேன் இங்க பெருமாள் இங்க அவதரிக்கச்சியே அவருக்கு எல்லா வசதிகளும் உண்டானபடினால உண்டானா. அங்க ஸ்ரீவைகுண்டத்துல இருக்க மாட்டாளா, இருப்பா. அவ எப்படா இருக்கான்னா, ஆஜ்ஞானுக்ரஹ பீம கோமல புரி பாலா பாலா, ஆக்ஞையினாலும் அனுகிரகத்தினாலும் அவர்கள் சில சமயங்களில் பீமர்களாம் பயப்பட தகுந்தவர்களாகவும், நம்ம அவளை பார்த்தா நம்ம பயந்துருவோம் அந்த மாதிரியாகவும், கோமலமாகவும் சாஃப்டாகவும் இருக்கக்கூடியவர்கள். எப்ப அவ ஆஜ்ஞை பண்றாளோ அப்ப அவ வந்து ரொம்ப பயங்கரமா இருப்பா. அதே அனுகிரகம் பண்ணச்ச அவளே வந்து ரொம்ப சாஃப்ட் ஆயிடுவா. இந்த வாட்ச்மேனுடைய சுபாவத்தை பாத்தீங்கன்னா அது நல்லா தெரியும். ஒவ்வொரு ஊர்லயும் வாட்ச்மேனுடைய சுபாவத்தை பார்த்தா இதே மாதிரிதான் இருக்கும். என்னடா அவன் எப்ப சமயத்துல கோபம், எப்ப கோபம் வரும்னு தெரியாது, ரொம்ப சாஃப்ட் ஆயிடுவான். ஒரு இப்ப நம்ம இந்த லோகத்துல இருக்கவாள்லாம் வந்து என்னன்னா, ஒரு ஒரு 50 ரூபாய் கொடுத்தா உடனே சாஃப்ட் ஆயிடுவான். இல்லைன்னா அவன் கோபத்துல தான் காமிச்சுட்டு இருப்பான். ஐயப்பா அவனுக்கு அவனுடைய வருமானம் அந்த மாதிரி. இந்த ஆக்ஞையினாலையும் அனுகிரகத்தினாலையும் திடீர்னு ஆக்ஞை பண்றான்னா என்ன அர்த்தம், நம்ம சரியா அவனை கவனிக்கலன்னு அர்த்தம். அவனை கவனிக்கலன்னா அவனுக்கு கோபம் வரும். அதே அனுகிரகம் பண்ணுவான், ஆனா உடனே சாஃப்ட் ஆயிடுவோம். அடுத்த ஆளுன்ட்டு வரைச்சு அப்படியே சாஃப்டா இருப்பான். என்னடா இப்பதானே கோச்சுட்டான் அவத்தனை, இப்ப எப்படி சாஃப்டானா, அதுக்கான ரகசியம் அவளுக்கு தான் தெரியும். அவளுக்கு தான் தெரியும் இங்க இருக்கு இல்லையா. அந்த மாதிரி அங்க என்னடான்னா, அங்க வக்தி பேதேன வரும். ஏன்னா திடீர்னு யாருன்னா ஒருத்தன் துஷ்டன் என்னன்னா வந்துட போறானேன்றதுக்காக அவ திடீர்னு
அவ வந்து ரொம்ப சாவதானமா இருப்பா. அந்த மாதிரி யாருன்னா வந்தாக்கா வேணா ஒரு சாதாரண ஒரு ராஜ்ய சாசனம் பண்ற இடத்துலயே ராஜாவுண்டியே ஒருத்தன் துஷ்டனும் வருவான், நல்லவனும் வருவான், எல்லாரும் அங்க போவா. ஒரு நல்லவாளும் போவா, கெட்டவாளும் போவா இல்லையா? அந்த இடத்துக்கு எல்லாம் கெட்டவா போக முடியாது. ஆனாலும் ஆஜ்ய பண்றதுல, அனுகிரகம் பண்றதுலாம் பகவத் அதீனமான, பகவத் சாதீனமான ஆஜ்ய அனுகிரகங்கள் பண்ணக்கூடியவர்கள் அவர்கள் அப்படின்றத சொல்றதுக்காக. ஏன்னா இத பத்தி வர்ணிக்கிற இடங்கள் எல்லாம் அவள் ஆஜ்ய பண்றவாள், அனுகிரகம் பண்றவாள்ன்றது சொல்றதுக்கான சப்தங்கள் எல்லாம் சுவாமி இதே இதே இவரே இன்னொரு இடத்துல சாதிக்கிறார். எங்க என்ன, அதாவது ரங்கராஜஸ்தவம் இவர்தே, பட்டர்தே ரங்கராஜஸ்தவம். அங்க சொல்லச்ச ஸ்மேரானாட்சி கமலைஹி நமதா புனானான் பிரணாமம் பண்றவாள அப்படியே சிரிச்சு பாப்பாவா. ஸ்மேரானாட்சி கமலைஹி, ஸ்மேர சிரித்து கொண்டிருக்கக்கூடிய, ஆனநாட்சி கமலைஹி ஆனனத்தில் இருக்கக்கூடிய, முகத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான கண்களாகிற தாமரைகளால் அங்க யார்னா தேசிகள் வந்தாள்னா அவளை தம்ஷா கதா புருகுடிபிஹி, தன்னுடைய தம்ஷ்டம் கோரைப்பற்கள் என்ன, கதை என்ன, புருகுடி என்ன, புருவ நெரித்தல், புருகுடினா புருவ நெரித்தல், அவை முதலானவைகளால் விஷதா துனானான் யார் தேசிக்கிறாளோ அவளெல்லாம் ஓட்டி விடுவா அங்கிருந்து அப்படின்றதாக வர்ணிக்கிறார் அந்த நித்திய விபூதி வர்ணன பிரகரணத்துல. அந்த நித்திய விபூதியை தான் இந்த ஸ்லோகத்திலையும் சாதிக்கிறார். ஆக்ஞா என்ன, அனுகிரகம் என்ன, அதை யதாசங்கியம் அன்வயிச்சுக்கணும். ஆக்ஞையினால பீமமாகவும், ஆக்ஞையினால் பயங்கரமாகவும், அனுகிரகத்தினால் கோமலமாகவும் இருக்கக்கூடிய புரி பாலா, அப்படிப்பட்ட புரிபாலர்கள் எங்கு இருக்கிறார்களோ அப்படிப்பட்டதுதான் இந்த இந்த வைகுண்டம் அப்படின்றதாக. பாலான்ற சப்தம் ஆக்யானுகிரக பீமகோமல புரிபாலா, புரிபாலர்களை தன்னிடத்தில் கொண்டதான அந்த ஸ்ரீவைகுண்டம் அப்படின்ற நகரத்தை வர்ணிக்கிறதுக்காக பதம் வருது. அதனாலதான் அடுத்த பதம் பேஜுஷாம் பலம், பேஜுஷாம் அவரை அடைபவர்களான, பக்தியாலேயோ பிரபத்தியினாலேயோ அவர்களை அடைபவர்கள் இருக்கின்றார்களே அவர்களைத்தான் பேஜுஷஹா அப்படின்ற சப்தமானது சொல்றது. தேஷாம் பேஜுஷாம், அவரை அடைபவர்களுக்கு பக்தியையோ பிரபத்தியையோ ஒரு மார்க்கமாக கடைபிடித்து அவரை அணுபவர்களுக்கு பலம் பலனாக இருக்கக்கூடியதுதான் இந்த ஸ்ரீவைகுண்டம் அப்படின்றதாக. பலம் அதாவது முதல் விசேஷனம் ஆஜ்யானுகிரக பீம கோமல புரி பாலா, இந்த லோகம் ஸ்ரீவைகுண்ட லோகம். பேஜுஷாம் பலம், இந்த ஸ்ரீவைகுண்ட லோகம். யா எந்த ஒரு நகரமானது, எந்த ஒரு நகரியானது அயோத்யா இது விதித்தா அபராஜிதா இது விதித்தா, அயோத்தியேத்தி அபராஜிதேதி விதித்தா, அயோத்யா இது விதித்தா அபராஜிதேதி விதித்தா, நோனஸ் அயோத்யா அண்ட் அபராஜிதா, ந யோத்தும் சக்யா அயோத்யா, யாராலும் ஜெயிக்க முடியாதது என்ற அர்த்தம். யா அயோத்யா யோத யோத்தும் அசக்யா அப்படின்ற அர்த்தத்துல அயோத்யா என்ற சப்தம். அபராஜிதா பராஜேத்தும் அசக்யா, அபராஜிதா தோற்கடிக்க, யாராலும் தோற்கடிக்க முடியாதது, யுத்தமே பண்ண முடியாதது, தோற்கடிக்கவும் முடியாதது என்ற அர்த்தத்துல யா அயோத்யா இது அபராஜிதா இது விதிதா என்பதாக சாதிக்கிறார். அதாவது அயோத்யா பூஹு பிரபு விமதம் விமானம் என்பதாக அந்த உபனிஷத்திலேயே அந்த திவ்ய தேசத்தை வர்ணிக்கிறது, அந்த திவ்யமான ஸ்ரீவைகுண்ட தேசத்தை வர்ணிக்கிறது. அது 108 திவ்ய தேசத்துல ஒண்ணு தானே, அதுவும் அதனால திவ்ய தேசம்னே சொல்றோம். அயோத்யா பூ பிரபு பிரபு விமதம் விமானம் என்பதாக திவ்ய தேசம் அது, அதுதான் தலைநகரம் இந்த ரெண்டு பேருக்கும். தாம் ராஜதானியம் விதுஹு யுவயோஹோ தாம் ராஜதானியம் விதுஹு, உங்க இரண்டு பேருக்கும் அது ராஜதானியாக இருக்கக்கூடியது. ஹே ஸ்ரீரங்கேஸ்வர கேகலக்ஷ்மி, ஸ்ரீரங்கேஸ்வரனான அவளுடைய கேகலக்ஷ்மி, அவனுடைய வீட்டுக்கு லக்ஷ்மி போன்றவளே, அவன் வீட்டுக்கு விளக்கேற்றுபவளேன்னு அர்த்தம். ஹே லக்ஷ்மி ஸ்ரீரங்கேஸ்வர கேகலக்ஷ்மி, ஒவ்வொரு ஆத்திலையும் ஒரு ஒரு லக்ஷ்மி இருக்கிறதா தெரிஞ்சுக்கணும் நம்ம.
ஒவ்வொரு ஆத்துல ஒவ்வொரு லக்ஷ்மி, ஸ்ரீரங்கேஸ்வர கேஹத்தி இவள் லக்ஷ்மி அப்படி. ஸ்ரீரங்கமே ஒரு வீடு என்று வைத்துக் கொண்டால், ஸ்ரீரங்கேஸ்வரன் இருக்கானே அவனுடைய கேகம் இருக்கே, அது ஸ்ரீரங்கம் இருக்கே, அதற்கு இவள் லக்ஷ்மி போன்றவள் அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீரங்கேஸ்வர கேஹ, கேஹம்னா வீடு, கேஹம்னா திருமாளிகை, அந்த திருமாளிகைக்கு இவள் லக்ஷ்மி ஆனவளேன்னு அர்த்தம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆத்துக்கு லக்ஷ்மி தானே, அதனால இங்க ஸ்ரீரங்கேஸ்வர கேஹ லக்ஷ்மி. அவர் கிரகஸ்தர், அந்த கிரகஸ்தரான அவருடைய வீட்டுக்கு வழக்கேத்த வந்தவள், அவளே ஜோதி ஸ்வரூபமாக இருக்கிறவள் அப்படி. ஸ்ரீரங்கேஸ்வர கேஹ லக்ஷ்மி தாம் தாம் அந்த அயோத்தியா இது அபராஜிதா இது விதித்தா இருக்கே, அதை ராஜதானியம் விதுஹு ராஜானா தீயந்தே ஆசிரியந்தே எம், ராஜா ராஜாக்கள் எந்த இடத்தை தன்னுடைய முக்கியமான இடமாக கருதுகிறார்களோ அந்த இடம் ராஜதானி என்று அழைக்கப்படுகிறது. உங்க ரெண்டு பேருக்கும் முக்கியமான இடம் இந்த பக்தியும் பிரபத்தியும் பண்ணி ஆசிரியக்கிறவாளுக்கு ஒரு பெரிய ட்ரீட் கொடுக்கிற இடம் அது. அப்பேற்பட்ட இடம் எப்படா இருக்குன்னா, அது எங்க இருக்கு முதல்ல அப்படின்னா, நாகம் பரேணஸ்திதா, சொர்க்கத்தை எல்லாம் தாண்டி இருக்கக்கூடியது, சொர்க்கம் முதலான சத்தியலோக பரியந்தமான லோகங்களை எல்லாம் தாண்டி இருக்கக்கூடியதான அந்த நாகம் பரேண, நாகம்னா சொர்க்கம், சத்தியலோக பரியந்தம் எல்லாமே நாகம்னே வச்சுக்கோங்க, அதுக்கும் பரேணஸ்திதா, அதற்கும் தாண்டி இருக்கக்கூடியது. அபாவைஹி அத்புத போக பூம ககனைஹி, அங்கே சாந்திரா யுவா சுதாசியந்திபிஹி அத்புத போக பூம ககனைஹி பாவைஹி சாந்திரா, அப்படியே அர்த்தம் பண்ணிக்கணும். சுதாசியந்திபிஹி அமிர்தமே பட்டக்கூடிய அப்படிப்பட்ட போக பூம ககனைஹி, போக பூமிகள் நமக்கு மோட்சத்துக்கு போனா அங்க இருக்க திவ்யமான போக பூமிகள், எதை பார்த்தும் நமக்கு வந்து அயற்சி என்று ஏற்படாத அளவுக்கான ஒரு உடல் வலிமையையும் ஆத்ம வலிமையையும் கொடுக்கக்கூடியதான அந்த அற்புதமான இடங்கள். எப்பவும் சோர்வே வராது, எப்பவும் சார்பு தான் நம்மளுக்கு, எங்க அவனை சார்ந்து இருக்கிறதுன்ற அந்த சார்பு தான் உண்டே தவிர சோர்வே இல்லாதது. சோர்வு இருந்தாதானே டயர்டாகிறது, அங்க வந்து போயெல்லாம் ஆத்துக்கு போலான்னு சொல்றதெல்லாம், எங்க போனா அங்கேயே நின்றுடுறது, அப்புறம் மறுபடியும் அப்புறம் ஒரு இடத்துக்கு எப்ப மனசு வருதோ அப்ப இன்னொரு இடத்துக்கு போறது, இப்படி அவளுக்கு எண்டே இல்லாம நிறைய இடங்கள் இருக்கு, இங்க போக பூமிகள் இருக்கு. அந்த போக பூம ககனைகி, போக பூமிகளுடைய எண்ணற்ற ஒரு தொகுப்புகளால் சுதாசி, அது எப்படிதான் இருக்குன்னா, சுதாசியந்திவிகி அமிர்தமே பெருகக்கூடியதான அற்புதமான பாவைகி பதார்த்தைகி, பாவ பதார்த்தை எக்ஸிஸ்டிங் திங்ஸ் அங்க இருக்கக்கூடிய வஸ்துக்களால் சாந்திரா நிபிடா, எங்க இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு இல்லை, எங்க போனாலும் அங்க இருக்கு நல்ல இடங்கள், அற்புதமா இருக்கு அந்த இடங்கள்லாம். இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல இல்ல, போக பூமி இந்த இடத்துல போகத்தை அனுபவிக்கலாம், இந்த இடத்துல இல்லைன்னு கிடையாத அளவுக்கு எல்லா இடத்துலயும் அற்புதமான போகங்களை கொடுக்கக்கூடியதான இடங்கள் அது வந்து பாவைகி அற்புத போக பூம ககனைகி சாந்திரா நிபிடமாக இருக்கு. சாந்திரான அர்த்தம் இங்கொன்றும் அங்கொன்றும் இல்லாமல் எங்கும் நிறைந்ததான, அப்படிப்பட்ட போக பூமிகளை எங்கும் நிறைந்ததான இந்த ராஜதானி, இந்த ராஜதானியை உங்களுடைய ராஜதானியாக இந்த இந்த இடத்தை அயோத்தியையை ராஜதானியம் மிதுகு உங்க ரெண்டு பேருடைய ராஜதானி என்று சொல்லுகிறார்கள் பெரியவர்கள் அப்படின்னு தாத்பரியம். அதாவது இது எங்கேந்து யாரா சொல்றான்னா, இதெல்லாம் வேதம் தான் சொல்றது, தாம் ராஜதானியின் விதுகு தெரிந்து கொள்ளுகிறார்கள். எதன் மூலமாக தெரிந்து கொள்ளுகிறார்கள்னால், பிரத்யக்ஷத்தினாலேயோ அனுமானத்தினாலேயோ சொல்லாத விஷயங்களை ஸ்ருதி தான் சொல்லும். பிரத்யக்ஷேன அனுமித்யாவா எஸ்து பாயோ நபுத்தியதே ஏனம் விதந்தி வேதேன தஸ்மாத் வேதஸ்ய வேதத்தா என்பதாக பிரமாண வச்சனம். அதாவது பிரத்யக்ஷத்தினாலேயோ அனுமானத்தினாலேயோ தெரிந்து கொள்ள முடியாத இடங்களை விஷயங்களை ஸ்ருதி சொல்றத்தை வச்சுட்டே நாம் நம்புபவர்கள், அது நித்திய விபூதி என்று ஒன்று உள்ளது என்று சொல்லுகிறது. அதனாலதான் அவர் என்ன பண்ணார், விதிதா நான் யாயோத்தியேத் அபராஜிதேதி விதிதான்னு சாதிச்சார், வேதத்தும் வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ளுகிறோம்னு அர்த்தம். அது எங்க இருக்குன்றதுதான் அந்த சப்தத்தினால சொன்னார்.
பரேணநாகம் நிஹிதம் குஹாயாம் என்பதாக வேதமே பரேணநாகம் நாகம் பரேணன் மாத்தி போட்டிருக்காரு அவ்வளவுதான். நிஹிதம் குஹாயாம் அது எங்கேயோ ரகசியமாக இருக்கிறது. சாதாரணமாவே நிஹிதம் குஹாயாம்ன்ற சப்தத்தை உபயோகப்படுத்தினாக்க அது ரொம்ப ரகசியமான விஷயம்னு அர்த்தம். குஹாயாம் நிஹிதம் இஸ் கெப்ட் இன் எ கேவ் அப்படின்னு அர்த்தம். கெப்டின் எ கேவ் மீன்ஸ் இட் இஸ் சோ சீக்ரெட்னு அர்த்தம். அதனால பரேணநாகம் நிஹிதம் குஹாயாம் அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த ஸ்ரீவைகுண்டமானது நவித்யதே அகம் எத்ரத்து நாகம், அதாவது எங்க போனால் துன்பமே கிடையாதோ அந்த இடம் நாகம், அதை காட்டிலும் மேலே இருக்கக்கூடியது என்ன துக்கேன சம்பின்னம் நசக்கிரஸ்தம் அனந்தரம் அபிலாஷோபநீதம் ச தத்பதம் நாகமுச்சத்தேன்னு இன்னொரு பிரமாண வசனம் சொல்றது. எங்க துக்கமே கிடையாதோ அப்புறமும் துக்கமானது வந்து சேராதோ நம்முடைய ஆசைக்கேற்றாமல் கொண்டு சேர்க்கப்பட்டதோ அதைதான் நாகம் என்று சொல்லுகிறார்கள். நாகம் பரேணஸ்திதா, பரேணன்றதுக்கு வந்து இந்த சொர்க்காதி லோகங்களை காட்டிலும் அன்னண்ட இருக்கக்கூடியது, அதையே நாகம் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம் சொல்லிக்கலாம். அதாவது சொர்க்கேபி பாத பீதஸ்ய க்ஷைஷ்ணோர் நாஸ்தி நிர்வத்தி, அதாவது எப்ப வந்து சொர்க்கத்திலையும் கூட க்ஷைஷ்ணு தான், அது வந்து ஒரு நாள்ல ஒரு நாள் முடிஞ்சிடும், அது உடனே கீழே விழ வேண்டியதுதான். ஆனா எங்க எத்கத்வா நனிவர்த்தந்தே தத்தாம பரமம் மமன்னு சொல்றாரே அது தமசஸ்பரஸ்தாத். அப்புறம் க்ஷயந்தமஸ்ய ரஜசஸ்பராகே தமசஸ்து பாரே, அந்த மாதிரி வேத மந்திரங்கள்லாம் இந்த தமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரகிருதி மண்டலத்தை காண்டிலும் தாண்டி இருக்கிறது என்று சொல்லுகிறது. அதனால அது இடம் எப்படிப்பட்டதுடான்னா எப்பவும் இருக்குன்னு சொல்ல முடியும் அவ்வளவுதான், அதை பத்தி வேற விமர்சமே பண்ண முடியாது. என்னன்னா அபக்ஷய விநாசாபியாம் பரிணாமர்த்தி ஜென்மிபிகி வர்ஜிதா, இது உடம்புல ஏதோ குறையிறது விநாசமாறுது பரிணாமம் அடையிறது விருத்தியை அடையிறது மறுபடியும் ஜென்மஜரா மரணாதிகளை அடையிறது இதெல்லாம் இல்லாத வஸ்துதான் அந்த மோக்ஷம்ன்றது. அது கேவலம் அஸ்தி, அது இருக்குன்னு மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர எப்படி இருக்குன்னு யாரும் போய் பார்த்ததே கிடையாது. அப்படி பார்த்ததில்லைனாலும் கூட பாஷ்யக்காரர் வைகுண்ட கர்த்தத்துல ரொம்ப அழகாக அவர் வர்ணிக்கிறார். ஆனா புராணங்கள்ல எல்லாம் சொல்றிருக்க விஷயத்தைதான் சாதிக்கிறார் அவர், புராணங்கள்ல சொல்லாத இருந்தா தான் பிரமாணமாக எடுத்து எங்கேயும் சாதிக்க மாட்டார். அவர் எப்படி சாதிக்கிறார் இந்த வைகுண்டத்தை அப்படின்னு பார்த்தாக்க சதுர்தசன புவனாத்மக மண்டம், சதுர்தச புவனாத்மகமானது இந்த அண்டம், இந்த சம்பூர்ண பகவத் சிருஷ்டி, அது தசகுணிதோத்தரம் சாவரண சக்தகம், அதுக்கு மேல பத்து பத்து மடங்கு இருக்கக்கூடிய ஆவரணங்கள், பத்து ஏழு ஆவரணங்கள் இருக்கு. அதுக்கு மேல காரிய காரண ஜாத்தம் அதித்திய வர்த்தமானே பரம வியோம சப்தாபிதேயே பிரம்மாதீனாம் வாங்மனச அகோச்சரே. பரம வியோமம் என்று சொல்லக்கூடிய வியோமம் வேற ஆகாசம் அதெல்லாம் காட்டலாம் மேல, பரம வியோம சப்தத்தினால சொல்லக்கூடியதான இந்த ஸ்ரீவைகுண்டம் அது பிரம்மாதீனாம் வாங்மனச அகோச்சரே. பிரம்மா முதலானவர்கள் சதுர்முக பிரம்மா முதலானவர்கள், பிரம்மாவே கிடையாதுன்னா இந்திரன் பிரஜாபதி சிவன் இவாளுக்கெல்லாம் சான்ஸ் கிடையாது. அவள்னா வாங்மனச அவளுடைய மனசாலும் வாக்காலும் சொல்ல முடியாத அளவிற்கு இருக்கக்கூடியதான இந்த ஸ்ரீவைகுண்டம் அப்படின்றதாக பிரம்மாதீனாம் வாங்மனசா கோச்சரே ஸ்ரீமதி வைகுண்டே திவ்யலோகே, அப்படிப்பட்ட ஸ்ரீமதி வைகுண்டே திவ்யலோகே. ஸ்ரீமதின்றது சப்தமி விபக்தி, அதனால்தான் பேர் வைக்க ஸ்ரீமதினு எழுதணும், அதுலயே ஸ்ரீமதினு சொல்லிடக்கூடாது, ஸ்ரீமதி அப்படின்னு பேர் வைக்கணும். ஸ்ரீமதி வைகுண்டே திவ்யலோகேன்னா சப்தமி விபக்தி. இந்த ஸ்ரீவைகுண்டமான திவ்யலோகத்தில் சனகவிதி சிவாதிபிஹி அப்பியசிந்திய சுபாவைஹி ஐஸ்வர்யைஹி சனக சனாந்தனாதி மகர்ஷிகளாலும் சிவனாலும் கூட எப்பொழுதும் எண்ணிக்கூட பார்க்க முடியாத அளவுக்கு சுபாவங்களையும் ஐஸ்வர்யங்களையும் அங்க இருக்கக்கூடிய நித்தியர்களாலும் முக்தர்களாலும் அதுவும் அவர்களும் பகவத் அனுகூல்யைக்கரசைஹி பகவத் அனுகூல்யைக்க பகவானுக்கு அனுகூலமாகவே இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற
வித்யபுருஷைகி மகாத்ம விராபூரித்தே, அப்படிப்பட்ட மகாத்மாக்களுடன் கூடியதானது அந்த ஸ்ரீவைகுண்டம். ஆனா அவாளே கூட இது எவ்வளவு பெருசுன்னு கேட்டா, எவ்வளவு ஐஸ்வர்யம் இங்க இருக்குன்னு கேட்டா யாருக்குமே தெரியாது. தேஷாமபி யத் பரிமாணம் யத் ஐஸ்வர்யம் இது சுபாவம் இது சஸ்வபாவம் இது பரிச்சேத்துமயோக்யே. அங்கே இருக்கிற அவர்களாலேயே கண்டு அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு அதனுடைய ஐஸ்வர்யங்கள் இருக்கின்றன. அதை இங்க சுவாமி பாஷ்யக்காரர் அற்புதமாக சாதிக்கிறார். எப்படி தேஷாம் அபி தேஷாம் நித்யானாம் முக்தானாம் அபி யத் பரிமாணம் யத் ஐஸ்வர்யம் ஈதிருஷ சுபாவம் இது பரிச்சேத்துமயோக்யே. இதனுடைய பரிணாமம் இவ்வளவு பெருசு என்றும், இதனுடைய ஐஸ்வர்யம் இவ்வளவு என்றும், இதனுடைய சுபாவம் இப்படிப்பட்டது என்றும் பிரித்து பகுத்து பார்க்க முடியாத அளவிற்கு மிகவும் பெரியதான அப்படின்னு அர்த்தம். திவ்ய ஆவரண சத சகசிராவதே, திவ்யமான பல லட்சக்கணக்கான ஆவரணங்கள் இருக்கு. தேசாமபி அதுக்கப்புறம் திவ்ய கல்பக தரூப சோபித்தே, திவ்யமான கல்பக விருட்சங்கள் நிறைந்தது. திவ்யோத்யான சத்த சகஸ்திர கோடி விராவிருத்தி, திவ்யமான உத்தியானங்கள் நூத்துக்கணக்கான உத்தியானங்கள் அதுல, அது சகஸ்திரம், அதனுடைய கோட்டி என்று எண்ணற்ற உத்தியான சத சகஸ்திர கோட்டி. சத சகஸ்திர கோட்டின்னா எப்படி புரிஞ்சுக்கணும்னா, கோட்டியினுடைய சகஸ்திரம் அதனுடைய இன்டு சத்தம் அப்படி புரிஞ்சுக்கணும். எது லாஸ்ட்ல வருதோ அது அதோட மல்டிப்ளை பண்ணிட்டே போகணும். அப்போ சத சகஸ்திர கோட்டி அப்படின்னு அர்த்தம்னா என்ன, லட்சம் கோடி அப்படின்னு அர்த்தம். அத்தனை திவ்ய உத்தியானங்கள் இருக்கு. அதிபரிமா அதிபிரமானே திவ்ய ஆயத்தனே, ரொம்ப பெரிய திவ்யமான இருப்பிடம் அது. கஸ்மின்சித் விசித்திர திவ்ய ரத்னமய திவ்யாஸ்தான மண்டபே, அதுல இருக்கக்கூட ஒரு திவ்யாஸ்தான மண்டபத்துல திவ்ய ரத்ன ஸ்தம்ப சத சகஸ்ர கோடி பசோதி, அங்க ஒரு 1000 கால் மண்டபம் இருக்கு. ரத்னங்களால இழைக்கப்பட்டது, தங்கத்தால பண்ணப்பட்டது. திவ்ய நானாரத்னகிருத்த ஸ்தல விசித்திரிதே என்று ஸ்ரீ விஸ்தீர்ணமாக சாதிக்கிறார். அங்க என்னடா, இப்பதான் கைசிது நாராயண திவ்ய லீலா சாதாரணைகி, அங்க நிறைய பர்வத்தங்கள் வனங்கள், அங்க நிறைய கார்டன்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல சிலதெல்லாம் பெருமாளுக்கே உபயோகப்படுபவைகள், சிலதெல்லாம் கமலாலயா என்கின்ற லக்ஷ்மிக்காக ஏற்பட்ட சில உத்தியானங்கள், சில திவ்ய ஆஸ்தானங்கள். கைசித்து நாராயண திவ்ய லீலா சாதாரணைஹி, கைசித் பத்மவனாலயா திவ்ய லீலா சாதாரணைஹி, சாதாரணைஷ கைசித்து. இன்னும் சிலதெல்லாம் புத்தம் பொதுவாக இருக்கக்கூடிய நிறைய உத்தியானங்கள். அதுல சுகசாரிகா மயூர கோகிலாதிபிஹி கோமல கூஜிதைஹி ஆகுலைஹி திவ்யோத்யான சதசகசிரைராவிருத்தே, அதெல்லாம் எத்தனடா இருக்குன்னா அது ஒரு 1000 கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்கு. சுகம் என்ன, பேரட் என்ன, சாரிகான்னு சொல்லக்கூடிய வேற விதமான ஒரு கிளி என்ன, மயூரம்ன்ற பீகாக் என்ன, கோகிலம் என்ன, குக்கு என்ன, இவைகளால் எப்பொழுதும் ரிசவுண்ட்ஸ் அவேர்ன்னு அங்கங்க பூஜித்தங்கள் கேட்டுட்டே இருக்கு. அப்படிப்பட்ட அற்புதமான இடம் அதிரமணிய தரிசனைஹி. அது மேல எப்படி இருக்கு, மணி முக்தா பிரபால சோபானைஹி, அதெல்லாம் எல்லா இடத்துலயும் வெறுமை இழைச்சி வச்சிருக்கா, எல்லா இடத்துலயும் ரத்னங்களாலே இழைச்சிருக்கா. கால் அதுல நடந்ததுன்னா இருக்கிற வியாதி எல்லாம் போயிடும். மணி முக்தா பிரபாலக்கு இருந்தாதானே வியாதி, அப்பாத்த பாப்பனா தானே இங்கேருந்து போயிருக்கான். அதனால பிரசக்தியும் இல்லை. அப்பேற்பட்டவாளுக்கு தான் யாருக்கு வேண்டாம் வேண்டான்றாலோ அவளுக்கு தான் நிறைய கிடைக்கும் இல்லையா. அந்த மாதிரியாக இவளுக்கு எந்த இடமோ அந்த மாதிரி அங்க ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயிட்டா போறோம் அப்படின்ட்டு போனாக்க அங்க இவ்வளோ விஷயங்கள் அவளுக்கு மறுபடியும் கிடைக்கும். மணிமுக்தா பிரபாலகத்த சோபானைஹி, ஏன்னா பெருமாள் இங்க யாரெல்லாம் வைராக்கியத்தோட இருக்காளோ அவளுக்கு இங்கேயே நல்ல பலனை கொடுக்கிறார். அங்க போய் இன்னும் விசேஷமான பலன்களை கொடுக்க போறார். குசேலருக்கு கொடுத்தாரு பாருங்க, இங்கேயே அவருக்கு எல்லா விதமான பலனையும் கொடுத்து மோக்ஷாந்த சாம்ராஜ்யத்தை கொடுத்தாரு பாருங்க கிருஷ்ணர். அந்த மாதிரியாக இங்கேருந்து போறவாளுக்கு ஒரு சேத்தனன் வந்துட்டா அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா இப்பேற்பட்ட அற்புதமான இடம் அவ நம்மளுக்காக வச்சுட்டு காத்துட்டு இருக்கா. அதுல ஒருத்தர் வருவாளா வருவாளான்னு இங்க நம்ம வாடகைக்கு தேட அலைஞ்சுட்டு இருக்கோம், இடம் கிடைக்கல. இங்க அங்க என்னடா கூப்பிடுறா, இந்த இங்க யாருக்கு இடம் கிடைக்கலையோ அங்கதானே அங்க அவளுக்கு அங்க இடம் கிடைக்கும் அப்படி நினைச்சுக்கணும். மணிமுக்தா பிரபாலகிருத்த சோபானைஹி,
திவ்ய அமல அமிர்த சோ அமிர்த ரசோதகைஹி எங்கன அமிர்தம் மாதிரியாக இருக்கக்கூடிய நல்ல ரசங்களுடன் கூடிய ஜலம் எல்லா குளத்திலும் திவ்யாண்டஜவரைஹி அதிரமணீய தரிசனைஹி இங்கெல்லாம் இருக்கிற மாதிரியான பட்சிகள் கிடையாது அங்க விதவிதமாக கலர் கலராக பெருசு பெருசாக சின்ன சின்னதாக அநேக விதமான பட்சிகள் எல்லாம் ஒன்னே ஒன்னு பார்த்துட்டே இருந்தால் நம்மளுக்கு டைம் பாஸ் ஆறதே தெரியாது அதி மனோகர மதுர ஸ்வரைஹி அதெல்லாம் எப்படி வெறுமையா இருக்கு அதெல்லாம் கீக்கி கீக்கின்னு கூறுறது அதெல்லாம் திவ்யமான கானம் பண்றது இங்க இருக்கிற கானம் எல்லாம் பிராகிருதமான கானம் இந்த லோகத்துல நம்ம பாக்குறதெல்லாம் திவ்யமா என்னதுனாக்க திவ்யமே இல்லை ஏதா மறுபடியும் நம்ம வாயிலிருந்து நாராயண சப்தம் வந்தாலும் ஏன்னா இது அந்த அங்க சொல்ல போற நாராயண சப்தம் மாதிரி ஆகுமான்னா ஆகாது அப்படி அங்க இருக்கிற சவுண்ட்ஸ் எல்லாம் கூட திவ்யமா இருக்குன்னு அர்த்தம் திவ்ய கிரீடா ஸ்தானோபசோபித்தை திவ்யமான கிரீடைகள் பண்றதுக்காக விளையாடுறதுக்காக பெரிய பெரிய உத்தியானங்கள் கிரீடா ஸ்தானங்கள் அவைகளால் கூடியவையான அதுவும் திவ்ய எல்லா சுகந்தத்தோட இருக்கு திவ்ய சௌகந்தியம் திவ்யமான சௌகந்தியம் அத வர்ணிக்கிறார் வர்ணிச்சு வர்ணிச்சு மாலில் அவருக்கு வெறுமை நான் சேவிச்சுன்னு போயிட்டேன் அது ஒரு தடவை வைகுண்ட கத்தியம் சேவிச்ச மாதிரி ஆகும் இந்த இடத்துல அங்க போன உடனே எல்லாரும் இந்த மாதிரிலாம் ஒரு வஸ்துவே பார்த்தது இல்லையேன்னு அப்படியே எல்லாரும் பைத்தியம் பிடிச்சா மாதிரி ஆயிடணும் ஆனா பைத்தியம் பிடிக்காது பைத்தியம் பிடிச்சா மாதிரி ஆகணும் பைத்தியமே பிடிக்காது அங்க போன அப்படி ஆகக்கூடிய கிரீடோத்தேசி விளையாட்டுக்காக பெரிய 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 உயர்ந்த இடங்கள் தத்ர தத்ர கிருத்த திவ்ய புஷ்ப பரியங்கோபசோபிதே அங்கங்க ஆசனம் என்ன ஒவ்வொருத்தரும் உட்காந்துக்கிறதுக்கு திவ்ய புஷ்ப பரியங்க உபசோபித்தை திவ்யமான புஷ்பங்கள்லாம் ஆஸ்தரணம் பண்ணப்பட்ட பெரிய பரியங்கங்கள் இதெல்லாம் என்னடானா அங்க இருக்கிற கைங்கரிய பராள் பண்றது ஏன்னா எல்லாருமே கைங்கரியம் பண்றாங்க நானா புஷ்பாசவ ஆஸ்வாத மத்த பிருங்காவலீபிருகீயமான திவ்ய கந்தாந்தர்வேணா புரிதே நானாவிதமான புஷ்பங்கள்ல இருக்கிற மதுவெல்லாம் ஆஸ்வாதனம் பண்ணிட்டு குடிச்சுட்டு நிறைய வண்டுகள்லாம் என்ன பண்றதுன்னா அதெல்லாம் எதோ சொல்லிட்டு இருக்கு பாடிட்டு இருக்கு அப்படி திவ்ய காந்தர்வேன அது அது பார்த்தா என்னடானா திவ்யமான ஒரு காந்தர்வ சங்கீதமானது அங்க நடக்கிறதோன்னு தோணும் சந்தனாகரு கற்பூர திவ்ய புஷ்பாவதாகி மந்தானிலா சேவியமானே அழகான காத்து எல்லா வாசன திரவியங்களோட சந்தனம் என்ன அகரு என்ன கற்பூரம் என்ன திவ்ய புஷ்பங்கள் என்ன அதெல்லாம் போய் பூந்து புறப்பட்டு வரதுனால வாயு ரொம்ப சுகந்தத்தோட இருக்கு மத்தியே திவ்ய புஷ்ப சஞ்சாய சஞ்சாய விசித்திரித்தே திவ்ய புஷ்பங்களால பெரிய ஒரு நிழல் பரப்பப்பட்டு இருக்கிறது சந்தனா அது அதாச்சுன்னா மகத்து திவ்ய யோக பரியங்கே அதுக்கு மேல மத்தியே திவ்ய புஷ்ப சஞ்சய விரச்சி விசித்திரத்தை நிறைய புஷ்பங்களால மூடப்பட்டதான பெரிய திவ்ய யோக பரியங்கம் இருக்கு பரியங்கம் கட்டில் இருக்கு அதுல அனந்த போகம் இருக்கு அதுல ஆதிசேஷன் இருக்கார் அதுல ஸ்ரீமத் வைகுண்ட வைகுண்ட ஐஸ்வர்யாதி திவ்ய லோகமாத்மகாந்தியா விஸ்வமாப்யாயந்தியாசேஷ சேஷாசனாதிக்கம் சர்வம் பரிஜனம் பகவதா தத்ததவஸ்தோசித பரிசரியாயாம் ஆஜாபயந்தி அங்க தாயார் இருக்கா எப்படிதான்னா அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா எல்லா பரிஜனங்களையும் அவரவர்களுடைய காரியத்தில் இதை பண்ண அதை பண்ணு ஆஜாபயந்தியா சீல ரூப குண விலாசாதிபிஹி பாருங்க அங்க பண்ணிட்டு இருந்தாலும் கூட சில பேருக்கு இங்க எங்கன்னா ஒரு நாட்டாம வந்துருச்சுன்னா அவ குதிக்கிறா பிஜேபியில அவளுக்கு இடம் கொடுத்துட்டாலும் அங்கங்க ஸ்திரீகளுக்கு எல்லாரும் ஒரு கொடியை பிடிச்சுட்டு ஒரு இந்த பிடிச்சுட்டு போயிடுறா எல்லாரும் ஆத்த விட்டு ஆத்துல கைங்கரியங்கள் எல்லாம் நின்னு போயிடுது நிறைய ஆங்கல்ல என்னடனா பிஜேபியில இடம் கிடைச்சிருத்தனும் ஸ்திரீகள் நிறைய பேர் கிளம்பிட்டார் தப்பு கிடையாது தப்பா தப்பு இல்லையான்றது சொல்ல வரல ஆத்துல நிறைய கைங்கரியங்கள் இருக்கு ஆத்துலயே பகவத் கைங்கரியங்களை பண்ண சொன்ன நம்மளுக்கு தேவையாதுன்னு யோஜனை பண்ணணும் போதையோ அத மாதிரி பண்ணல ஆனா அங்க தாயார் பாருங்க ஷீல ரூப குண விலாசாதிபிஹி ஆத்மானுரூபயாஸ்ரியா அப்படி எப்படிப்பட்ட லக்ஷ்மியோட பெருமாள் எழுதிருக்காருன்னா ஷீல ரூப குண விலாசாதிபிஹி அதை ஷீல துவாம் ஷீலரூப சரித்தைஹி பரம பிரகிருஷ்ட சத்வேன சாத்விகதையா பிரபல இஷ்ட சாஸ்திரம் சொன்ன மாதிரியா ஷீல ரூப குண விலாசாதிகளுடன்
ஆத்மானுரூபையா தனக்கு ஏற்ற உகந்தார் போன்றிருக்கக்கூடிய ஸ்ரீயா சகாசீனம் அப்படிப்பட்ட தாயவரோட ஏழ்ந்திருக்கார் அந்த பெருமாள் அந்த பரியங்கத்துல அப்படின்னு அந்த பரியங்கத்தை வச்சு இப்படியா ஸ்ரீ வைகுண்டத்தை வைகுண்ட கத்தியத்துல ஸ்ரீ வைகுண்டத்தை வர்ணிக்கிறார். அப்படிப்பட்ட இடம் தான் இது யா அயோத்தியா இது அபராஜிதே விதித்தான்றது. அற்புத போக பூம கஹனைஹி சுதாசியந்திபிஹி பாவைஹி சான்றா. அங்கங்க தோட்டங்கள்லாம் என்னதுன்னா அமிர்தமே அப்படியே தேன் ஒழுகக்கூடியதான அமிர்த பெருக்குடன் கூடியதான அற்புதமான போம போக பூமிகள். ஏன்னா இங்கிருந்து நித்யாள் முக்தாள் அவளுக்கு அனுபவிக்கிறதுக்காகவே இருக்கக்கூடிய சுத்த சத்துவமயமான இடங்கள். எங்கேயும் ரஜோகுணம் தமோகுணம் தலை தூக்காதான் அப்படின்னால யாருக்கும் யாரோடையும் சண்டையே வராது. இங்கேயே விவேகம் வந்துருச்சுன்னா யாரும் யாரோடையும் சண்டை போடுறதில்லை. சண்டை போடுறதுக்கு காரணமே அஜ்ஞானம்தான். அஜ்ஞானம் போயிடுத்துன்னா சண்டை முடிஞ்சுடுத்து. அதுக்கு அடுத்த க்ஷணத்துல அவள்லாம் நன்னா பழகி ஆகணும். எதையோ பிடிச்சுட்டு அப்படியே அதையே நினைச்சுண்டு லோகம் மொத்த பேரையும் கஷ்டப்படுத்து தானும் கஷ்டப்பட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது இல்லையா. அது மகா தன்னை தான் கெடுத்துக்கிறது இல்லாம நாலு பேரையும் கெடுக்கிறது. அந்த மாதிரியான ஏதோ யார் எப்படி இருந்தாலும் இந்த லோகத்துல இருக்க பிரகிருதி பிரகிருதி மயமான ஒரு பிரகிருதி சத்துரஜமயமான சரீரம் அதுல நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்க வந்து சண்டை போடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஆனா இங்கேயே விவேகத்தோட இருந்தா சண்டை போடாம இருக்கோம். நம்ம அங்க போனா சான்ஸே இல்லை. ஏன்னா சுத்த சத்துவம். அதனால சுதாசியந்திபிஹி சாந்திரைஹி சுதாசியந்திபிஹி பாவைஹி அதுவும் அத்புத போம போக பூம கஹனைஹி சாந்திரா நிபிடிதா. நிறைய அற்புதமான இடங்களோட அது டென்ஸ் அப்படின்னு சொல்றா பாருங்க. அந்த டென்ஸ் தான் சாந்திரம். இது அங்கங்க ஒன்னு இருந்தா டென்சிட்டி இல்லைன்னு அர்த்தம் இல்லையா. சாதாரணமாவே சொல்லுவோமே வாட்டருடைய டென்சிட்டியை காட்டிலும் எண்ணெயினுடைய டென்சிட்டி அதிகம்ன்றோமே அந்த மாதிரியாக இங்க அத்தியதிகமான டென்ஸ் அப்படி சொல்றதுக்கு சாந்திரா அப்படின்ற சொல்றதை யூஸ் பண்ற. அப்படிப்பட்ட ஸ்ரீ ரங்கேஸ்வர யோகலட்சுமி இப்படிப்பட்ட இடத்தை யுவயோகோ சா ராஜதானியும் விதுகு உங்க ரெண்டு பேருக்கும் ராஜதானியாக அதை சொல்லுகிறார்கள். யுவயோகோ ராஜதானியும் விதுகு இதெல்லாம் எதுல யாரா சொல்றான்னா ஸ்ருதிகள் புராணங்கள் இத்திஹாசங்கள் எல்லாம் இதுல பிரமாணபூதமாக இருக்கின்றன. யாருன்னா ஒருத்தர் சொன்னா பரவாயில்ல எல்லாரும் சாட்சா்காரம் பண்ணி எல்லாரும் சொல்றா. அநாதி நிதனாகியேஷா வாகு சிருஷ்டா ஸ்வயம்புவான்னு சொல்ற வேதமும் அநாதி காலமாக இந்த மோட்சத்தை பத்தி சொல்லிட்டு வருது. தமசப்பரஸ்தாத்ன்றதாக அப்படிப்பட்ட இடம் இது. இதை உங்களுடைய ராஜதானி என்று கருதுகிறார்கள். நீங்க தான் எங்களுக்கு திவ்ய தம்பதிகள். திவ்ய தம்பதிகளான நீங்கள் இவ்வளவு பெரிய இடத்த வச்சுருக்கிறதே எங்களுக்காக தான். அதுல இப்பவும் விரல விரலமா அங்கங்க இந்த ஆஸ்திரேலியாவில போனாக்க என்ன என்ன சொல்றான்னா ஒரு 10-15 கிலோமீட்டர் போனா கூட ஒரு ஆள் கிடைக்க மாட்டான் நாம் பேசுறது. அவ்வளவு சிரமமா. ஏன்னா ஒரு மனுஷனை தேடி ஒரு மனுஷனோட பேசுறதே கஷ்டமா இருக்கும் ஆஸ்திரேலியாவில். அதுவும் அந்த ஊருக்குள்ள வந்துட்டா ரிலேட்டிவ்ஸ் ஆகுது யாருன்னா இருந்தா சரி. அப்படி இல்லைன்னாக்க ரொம்ப கஷ்டம்தான். வெளியில போயிட்டு வரணும்னாக்கா தனியா தான் போகணும், தனியா தான் வரணும். நோ லிஃப்ட் நத்திங். அது 10-15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர்ல ஒரு மனுஷாலே தெரிய மாட்டான்றா. இங்கேயே இங்கேருந்து ஒருத்தனோ ரெண்டு பேரோ மோட்சத்துக்கு போறான். அவ்வளோ பெரிய இடம் ஃபுல்லா அங்க சௌக்கியமா நம்ம இருக்கிறதுக்காக இருக்கு. யாரும் போக மாட்டேன்றோம் இங்கேயே இருக்கேன். இன்னும் முழல் வேணும்ன்றார் பாருங்க. அந்த மாதிரி இங்க இங்கே ஒண்ணுன்னு இருக்கும். இன்னும் முழல் வேணும்னு சாதிக்கிறார் ஆழ்வார். உன்னை பெற்று இன்னும் முழல் வேணும். அதான் இருக்கத்திலே ஆசிரியனா இப்படிப்பட்ட ஒரு பைத்தியத்தை யாரை கேட்டாலும் மோட்சம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்க ஒரு பெருமாள் போல ஒருத்தர் ஐயோ பாவமான பெருமாள் இருக்குச்சா இன்னும் மோட்சத்துல அடையாம இங்கே இருந்துட்டு இருக்கேனே அது இனிமே பண்ணுவேனான்னு கேட்கிறார். இன்னும் முழல் வேணும் அப்படின்னு. நாம எல்லாம் என்னடா இருக்குன்னு பிரமாணத்தோட தெரிஞ்சுருக்கோம். பெரியவா சொல்றா மோட்சம்னு ஒண்ணு இருக்குன்னு நம்புறோம். ஆனா பிரயத்தனப்படுறோமான்னா தெரியல. சரணாகத்தி அனுஷ்டானம் பண்ணிட்டு அதுவே நம்மளுக்கு மோட்ச சாதகமா நினைச்சுட்டு உட்காந்துருக்கோம். ஆனா அதுக்கு மேல உத்தரகிருத்தியங்கள் சாதிக்கிறார். அந்த உத்தரகிருத்தியம் சாதிக்கிறதுதான் ஒரு உத்தரகிருத்தியமாக இதையும் சாதிக்கிறார். அதாவது இந்த ஸ்ரீவைகுண்ட கிருத்தியம் ஆரம்பிச்சே எப்படிடா ஆரம்பிக்கிறதுன்னு நீங்க ரொம்ப சாவதானமா பார்த்தாக்க அதுக்கப்புறம் அவனா சரணாகதி எல்லாம் ஆன பிறகு ஒரு பெருமாளை நன்றாக புரிஞ்சுட்டு அவனுடைய சரணாகதி பண்ணி சர்க்கத்த சர்வபாவேன சரணம் அனுபிரஜேத் அப்படின்றதாக சொல்லி அவனுடைய சரணாகதியை பண்ண பிறகு சரணாகதி கர்க்கத்துல சொன்ன சரணாகதியை பண்ண பிறகு என்ன பண்ணணும்னால்
பிரத்யம் ஆத்மோ ஜீவனா ஏவ மனுஸ்மரே. நம்மளுடைய ஆத்மா உஜீவனமாகணுன்றதுக்காக பிரதி தினம் அனுசந்தானம் பண்ண வேண்டியது கதி சிந்தனம். அந்த கதி சிந்தனத்துல மோக்ஷம் சுரூபம் எப்படின்றதாகவும் சிந்தனை பண்ணணும். அதுல சதுர்தச புவனாந்தரால மண்டம்னு ஆரம்பிச்சு இந்த பெரிய சூர்ணிகை, இந்த சூர்ணிகையில மோக்ஷத்தை வர்ணனம் பண்ற. அப்படி மோக்ஷத்தை இது இது அப்படி அந்த மோக்ஷத்தை பத்தி சுரூபத்தை சொல்லிட்டு அதுக்கு மேல என்னடா பிரார்த்திக்கணும்னா, புன புனகா அந்த பெருமாள் அங்க ஆதிசேஷன்ல எழுதிருக்கிற சேஷ போகே சியாசகா தீனம் வைனதே யாதிபிஹி சேவியமானம் சமஸ்த பரிவாராய ஸ்ரீமதே நாராயணாய நமஹ இதி பிரணம்ய உத்தாயோத்தாய புன புன பிரணம்ய. என்ன அங்க போய் அடைஞ்ச உடனே பெருமாளை சேவிக்கணும் முதல்ல. அத்தியந்த சாத்வத வினயன வினய வினயாவனதோ பூத்வா பகவத் பாரிஷத கண கணநாயகைஹி துவாரபாலைஹி கிருபயா ஸ்நேகர்பயா திருஷா அவலோகிதா. இப்படியா நம்ம பிரதிதினம் பகவத் பகவத் பகவானுடைய சீவைக்குண்டத்தை அடையிற விஷயத்த சிந்தனை பண்ணி 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 கடைசியில பகவன் ஆத்மானம் பகவதே நிவேதையேத்து. எப்படி என்ன பண்ணணும், ஸ்ரீமதா மூல மந்திரேண மாமை காந்திகாத்தியந்திக பரிச்சரியா கரணாய பரிகிருஷ்வ. உம்முடைய கைங்கரியத்திற்கு என்னை சேர்த்துக்கொள்ளும் என்று பிரார்த்தித்து ஆத்மானம் பகவதே நிவேதையே. ததோ பகவதா ஸ்வயமே ஆத்ம சஞ்சீவனே நாமரியாத சீலவதாம். அப்படி அவர் அனுகிரகம் பண்ண கிருதாஞ்சலிபுடா பகவந்த உபாசீத அப்படின்றதாக அந்த மோட்சத்துல அடைஞ்ச உடனே பண்ற விஷயங்களை சொல்றாரு. இங்கேயும் பிரதி தினம் அனுசந்தானம் இததான் பண்ணணும். ஸ்ரீவைகுண்ட கத்தியத்துல என்ன சுரூபம் சொல்றோ அதே மாதிரியாக ஸ்ரீவைகுண்டத்தை ஸ்மரிச்சுண்டு அதற்கு மேல சரணாகதி பண்ணி பெருமாளிடத்துல பின்ன பின்ன சரணாகத்தியே ஸ்மரணம் பண்ணிட்டு அவரிடத்துல இந்த பிரார்த்தனைகளை பிரதி தினம் பண்ண வேண்டியது அப்படின்றதாக ஸ்ரீவைகுண்ட கத்தியத்துல ஆத்மோஜீவனாய அனுஸ்மரணம் எப்படி பண்ணணும்ன்றத வகையாக காட்டி கொடுக்கிறார். அதுதான் இங்கேயும் பட்டர் அத அந்த அயோத்தியா அதாவது அந்த சீவை குண்டத்தை ஸ்மரணம் பண்றாருங்க. அந்த சீவை குண்டம் எப்படி இருக்கு அப்படின்னாக்க, சஸ்யம் சத்வத்கிருபாவன் நிரவதி ஜனதா விஸ்ரமர்பாவகாசம் சங்கீர்ணம் தாசிய திருஷ்ணா கலித பரிகரைஹி பும்பிரானந்த நிகுனைஹி ஸ்னேஹாதஸ்தான ரக்ஷாவியசனபிஹி அயம் அபயம் சங்கசாரங்க சக்கராசி முக்கியை அனந்தை கர்ணவம் ஸ்ரீஹி பகவதி யுவையோ ராகுராஸ்தான ரத்னம் என்பதாக அங்க ஒரு பெரிய ஆஸ்தானம் இருக்கு. தாயாரும் பெருமாளும் இருக்கிற இடத்துக்கு ஆஸ்தானம்னு பேர். அந்த ஆஸ்தானம் மண்டபப்படின்னு சொல்றோம் இங்கெல்லாம் நம்ம. என்ன மண்டபம்னா ஆஸ்தானம். அங்க ஆஸ்தானம் இன்னைக்கு அப்படின்னு சொல்ற என்ன ஆஸ்தானம்னா அங்க பெருமாள் தாயாரும் எழுந்திருக்க போறான்னு அர்த்தம். அந்த பெருமாளும் தாயாரும் ஏழ்ந்திருக்கிற இடம் எப்படி இருக்குன்னு அதை வர்ணிக்கிறார் அடுத்த ஸ்லோகத்துல. அது எப்படா இருக்குன்னா உன்னுடைய கிருபை மாதிரியாக இருக்கு. உன்னுடைய கிருபை எப்படி நிரவதிகமானதோ அந்த மாதிரி நிரவதிகமா ஜனங்கள்லாம் ஒரு 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 நாள் டயர்டா வந்திருக்கா இல்லையா, முத்தாள்லாம் எத்தனையோ எத்தனையோ ஜென்மங்களை கடந்து இங்க வந்திருக்கா இல்லையா, அவள்லாம் டயர்ட்னஸை போக்கடிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான இடம் மாதிரி இருக்கு. உன்னுடைய கிருபை மாதிரி இருக்கக்கூடிய இடம் அது. சங்கீர்ணம் தாசிய திருஷ்ணா கலித்த பரிகரைகி, எல்லாருக்கும் தாசிய திருஷ்ண இருக்கு, பரஸ்பர தாசியம். அவர் எனக்கு அவர் இப்ப எல்லாரும் நீ எனக்கு தாசன்றா, அந்த பரஸ்பர தாசியம். இவர் என்ன சொல்ற, நீ தான் எனக்கு தாசன்றார் அப்படி இல்ல. நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீச்சபாவைஹி அப்படின்றார் பரம சுவாமி தேசிகன். அந்த மாதிரி நித்தியம் நாம் ஆசைப்படுகின்ற மற்றவாளுக்கு தாசியம், மற்ற ஸ்ரீ வைஷ்ணவரிடத்தில் ஏற்பட்ட தாசியம். அது அதை என்ன சொல்றார், தாசிய திருஷ்ணா கலித பரிகரை, தாசிய திருஷ்ணையுடன் கூடிய பரிகரங்கள் கைங்கரிய பரார்கள் எல்லா கைங்கரிய பரவாலும் தாசிய திருஷ்ணையோட இருக்கிறவா. அவெல்லாம் எப்படிதான் இருக்கன்னா ஆனந்தனி கிணைகி, ஆனந்தத்தில் மொழி இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களால் சங்கீர்ணம் வியாப்தம் இந்த ஸ்ரீவைகுண்டம். அது அது ஒன்றில்ல, ஸ்னேகாதஸ்தான ரக்ஷாவியசனி பிரவயம் சாங்க சக்ராசி முக்கியை, எல்லாம் சார்ங்கம் சக்கரம் இதெல்லாம் கையில வச்சுட்டு இருக்கவா. ஆனந்தை காரணவம் அது ஆனந்தத்திற்கே ஒரு இருப்பிடம். ஸ்ரீ பகவதி யுவையோ ராகுர் ஆஸ்தான ரத்னம், உங்க ரெண்டு பேருக்கும் அது ஆஸ்தானம் என்ற ஆஸ்தானங்களுக்குள்ள சிரேஷ்டம் என்பதாக ஆஸ்தான ரத்னம். எத்தனையோ ஆஸ்தானம் இல்ல
பூமண்டலத்திலேயே பெருமாளுக்கு அங்கங்க மண்டபடிகள் ஆஸ்தானங்கள் இருக்கு. இதெல்லாம் காட்டிலும் வித்தியாசமான ஆஸ்தானம் அது என. அப்படியாக ஆனந்தை காரணம், ஆனந்தத்துக்கு மட்டுமே ஒரு பெரிய சமுத்திரம் போன்று இருக்கக்கூடியது. ஹே ஸ்ரீஹி பகவதி, ஹே தாயாரே, என்ன தாயாருடைய ஸ்ரீகுண ரத்ன கோஷமா செய்து ஹே ஸ்ரீஹி பகவதி சம்போதனம். இவையோகோ ஆஸ்தான ரத்னமாகு, அப்படிப்பட்ட ஆனந்தைக சமுத்திரமாக இருக்கக்கூடிய அதை உங்களுடைய ஆஸ்தானமாக கருதுகிறார்கள், நீங்கள் இருவரும் எழுந்திருக்கும் இடமாக கருதுகிறார்கள் என்றதாக அடுத்த ஸ்லோகம். அது இன்னைக்கு கொஞ்சம் நிறைய கிளாஸஸ் இருக்கிறதுனால சீக்கிரமே முடிச்சுன்றேன், அடுத்த கிளாஸ்ல கவனிக்கலாம். அதே என்ன ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் எல்லா விஷயமும், அதுதான் முக்கியம். கவிதார்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.